பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆடிய அஷ்ட நாட்டியங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது ஊர்த்வ தாண்டவம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரமான வாமன பகவான் மூன்றடி நிலத்திற்காக தன்னுடைய காலை உயர்த்தும் பொழுது அது பார்ப்பதற்கு ஒரு நடனம் மாறி இருந்தது. அதை தான் ஊர்த்வ தாண்டவம் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது நவநீத தாண்டவம். பகவான் கிருஷ்ணன் யசோதை கிட்டையும் மற்ற கோபிகைகள் கிட்டையும் அவங்களுக்கு வெண்ணெய் தர சொல்லி பிடிவாதம் செய்து ஆடிய நாட்டியமே நவநீத தாண்டவம். மூன்றாவது குடைக்கூத்து. ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய தோழர்களுடன் பானை மேல் ஏறி நின்று கொண்டு ஆடும் ஆட்டமே குடைக்கூத்து. நான்காவது சாரி நிருத்யம். காளிங்கன் என்ற கொடிய பாம்பின் மீது ஸ்ரீ கிருஷ்ணன் ஆடிய அந்த காளிங்க நர்த்தனமே சாரி நிருத்யம். ஐந்தாவது ஹல்லி சகம். கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனை சூழ்ந்திருக்க அவர் அனைவருக்கும் நடுவில் ஆடும் ஆட்டமே ஹல்லி சகம். ஆறாவது கோஷ்டி நிருத்தம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இயற்கையை ரசித்து கொண்டு ஆடும் ஆட்டமே இந்த கோஷ்டி நிருத்தம். ஏழாவது மன்றில் மரக்கால் கூத்து. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நண்பர்களுடன் ஆடிய ஆட்டம். எட்டாவது ராசலீலை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அனைத்து கோபியர்களுடனும் ஒவ்வொரு கிருஷ்ண உருவங்களை எடுத்துக்கொண்டு தனித்தனியாக அனைத்து கோபிகைகளுடனும் சேர்ந்து நடனம் ஆடுவதே ராசலீலை. இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அஷ்ட நாட்டியங்கள். நன்றி, வணக்கம்.